ஹை ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம டிஆர்பிக்கான பிஓ எக்ஸாம் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 14 கணக்குகள் வந்து கேட்கப்படும் வினாக்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படும் வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் போல் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம 50 காப்பிங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ரிவிஷன் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு வந்து போகிறோம். இதே போல் எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம 50 காப்பியங்கள். ஸோ 50 காப்பியங்களில் முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இதுவரையும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், எந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்ற வச்சு கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை இது 50 காப்பியங்கள் ஒன்று. 50 காப்பியங்கள் நம்மளுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேங்களா? ஸோ இதில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த கதை தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. சரி, இப்போ நம்ம இதுவரை கேட்க கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆமாங்க, இளங்கோவடிகளோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் போச்சுங்க ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் இது தாங்க ரொம்ப 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 முக்கியம். சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம். ஏன்னா ஈழச நாடகத்தை சொல்கிறதுனால முத்தமிழ் காப்பியம். குடிமக்கள் காப்பியம். ஓகேங்களா? ஸோ இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. செந்தமிழ் காப்பியம், உரையிடட்ட பாட்டுடை செய்யுள், இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒற்றுமை காப்பியம். ஓகேங்களா? ஸோ சேர சோழ பாண்டலோட ஒற்றுமை சொல்கிறதுனால ஒற்றுமை காப்பியம். நாடக பாங்கில் இருந்தாலும் நாடக காப்பியம். பைந்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம். ஸோ சேர சோழ அந்த பாண்டியலோட வரலாற்றை சொல்கிறதுனால மூவேந்தர் காப்பியம், மூவேந்தரை பற்றி செய்தி சொல்கிறதுனால மூவேந்தர் காப்பியம். புரட்சி காப்பியம், ஒரு பெண் வந்து ஒரு அரசரை போய் வாதாடி வெற்றி பெற்றதால் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், செந்தமிழ் காப்பியம், உரையிடட்ட பாட்டுடை செய்யுள், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஸோ மொத்தம் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காதைகள் கொண்டது அப்படின்னா 30 காதைகள் கொண்டது. ஓகேங்களா? மொத்தம் 30 காதைகள் கொண்டது. அதில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு சொல்லிட்டு 3 காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3 காண்டங்கள் 30 காதைகள் கொண்டது. அதில் புகார் காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10 காதைகளும், மதுரை காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 13 காதைகளும், வஞ்சி காண்டம் வந்து 7 காதைகளும் கொண்டது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இதை இப்படி ஞாபகம் வச்சு ஊற்றுறதுனா பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ வஞ்சின்றவ புகார் கொடுக்க மதுரைக்கு போனான். ஓகேங்களா? ஸோ வஞ்சின்றவ என்ன பண்ணுறா, வஞ்சின்றது ஒரு பெண்ணு, யார் மேலேயே புகார் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறா, மதுரைக்கு போகிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுன்னா எப்படிப்பா, அப்போ நீங்கள் 7, 10, 13. ஸோ பாருங்கள் 7, 10, 13 3 இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 7 போட்டு அதோட 3 கூட்டினா 10, அதோட 3 கூட்டினா 13. அப்போ பாருங்கள், வஞ்சி புகார் கொடுக்க மதுரைக்கு போனால். அப்போ வஞ்சி காண்டம் 7, புகார் காண்டம் 10, மதுரை காண்டம் 13. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து, இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்டதாங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல், பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என கூறியவர் பாரதியார். ஆமாங்க. ஸோ யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல், பூமிதனில் யாங்கனுமே யாரும் பிறந்ததில்லை, இது வெறும் புகழ்ச்சி இல்லைங்க, உண்மையாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பார். கரெக்டு தான். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மனையாரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார். பாருங்கள், நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் இது எக்ஸாமில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என போற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா? ஸோ யாமறிந்த புலவரிலே கம்பனை போல்னு சொன்னவரும் யாருன்னா பாரதியார் தான். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். அடுத்து, அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என கூறியவர். பாருங்கள், ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவார் இந்த சீத்தலை சாத்தனார், அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த முழு கோவலன் கண்ணைக்கு வரலாற்றை சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம இளங்கோவடிகள்லாம் சொல்லுவார், யாட்டுதும் யாம் ஒரு பாட்டுரை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சிலப்பதிகாரன்ற பேரில் நான் ஒரு பாட்டுரை செய்யுள் ஏற்ற போகிறேன்னு சொல்லுவார். அதுக்கு தான் அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் சொல்லியிருப்பார். இது அப்படியே ஒரு கதை போல் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா. அப்போ பெண்ணின் வரலாற்றை சொன்னவர் வந்து சீத்தலை சாத்தனார். அடிகளே நீரே அருள்கன்னு சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம். ஏன்னா ரெண்டு பேரும் நண்பர்ன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் நான் ஏற்ற போறேன்னு சொல்லுவார் இளங்கோவடிகள், அதனால் அடிகளே நீங்களே அருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் பாரதியார். பாருங்கள் இது ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட்டாக அந்த பாயிண்ட் கிடச்சிது, அதனால் தான் நான் மேலே எழுதியிருப்பேன். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என கூறியவர் யாரானா பாரதியார். ஓகேங்களா. ஸோ சேரன் தம்பி தான் யாருங்க, சேரன் செங்குட்டனோட தம்பி தான் இளங்கோவடிகள். ஓகேங்களா. ஸோ அந்த இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு, இந்த சிலம்பை இசைத்தும் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் யாவை. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஓகேங்களா. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஓகேங்களா. ஸோ அரசியல் பிழைத்தோர்க்கு என்ன பண்ணணும், அரசியல்கள் வந்து அவங்களுக்கு கூற்றாக இருக்கும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது 3மே சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய 3 முப்பெரும் உண்மைகள். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள். இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சொற்பொருட்கள். ஓகேங்களா. ஸோ அது நிறைய சொற்பொருட்கள் இருக்குது. அதுலேயும் சொல்லும் பொருளையும் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர்னால் யாருங்க, நெய்பவர். துகிர் அப்படின்னா பவளம். துகிர்னா பவளம். வெறுக்கை. வெறுக்கைனா செல்வம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறுக்கை அப்படின்னா செல்வம். பாசவர். பாசவர்னா வெற்றிலை விற்போர். வெறுக்கைனா செல்வம். அடுத்து பாருங்கள். கிழி அப்படின்னா துணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. துணியை தான் கிழிக்க முடியும், ஞாபகம் வச்சுங்க. கிழினா துணி. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். இது ரொம்ப முக்கியங்க. ஸோ வெற்றிலை விற்போர் தான் பாசவர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஓசுனர்னால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விற்போர். ஓகேங்களா. அடுத்து மண்ணூல் வினைஞ்சன் அப்படின்னா ஓவியர். ஸோ மண்ணை வச்சு ஓவியம் வரையறதுன்னு ஆரம்பிச்சுங்க. மண்ணூல் வினைஞ்சன் அப்படின்னா ஓவியர். ஓகேங்களா. ஸோ மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. ஸோ பாருங்கள், மண்ணூல் வினைஞ்சர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி. ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள். ஸோ சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி, காருகர் அப்படின்னா நெய்பவர், துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், கிழினா துணி, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், மண்ணூல் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. ஓகேங்களா. எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என யார் யாரிடம் கூறியது. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பொண்ணோட அந்த கண்ணகியோட வரலாற்றை வந்து சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். அதை கேட்டு தான் என்ன பண்ணுவார், நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள்னு சொல்லி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். இதுக்கு தான் சீத்தலை சாத்தனார்னா சொல்லியிருப்பார் அடிகளே நீரே அருள்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இது அப்படியே என்ன ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. எப்படி வந்து நெஞ்சையாலும் சிலப்பதிகாரம்னு பாரதி சொன்னாரோ அதே போல் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஸோ தேனில் ஊறின ஒரு பொருள் போல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இந்த செந்தமிழோட சுவையோட சேர்ந்ததான் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா. அடுத்து தலைக்கோல் எறிவை பட்டம் பெற்ற மாதவி இந்திரா விழாவில் பாடிய பாடல் காணல் வரி பாடல். ஓகேங்களா. ஸோ தலைக்கோல் எறிவை பட்டம். ஸோ தலைக்கோல் எறிவை பட்டம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரில் தோல்வி அடைஞ்சு புறமுதுகு காட்டி ஓடுற அந்த மன்னனோட அங்கேருந்து செல்வங்களை எடுத்துகிட்டு வந்து அது மூலமாக ஒரு கோல் செஞ்சு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணி அந்த புனித நீரில் நீராடி ஸோ ஆடல் பாடல் யார் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் தலைக்கோல் அறிவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைக்கோல் அறிவை வந்து பெற்றவ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி. ஓகேங்களா. ஸோ அதுக்கான அவள் இந்திர விழாவில் தான் என்ன பாடல் பாடியிருப்பா, காணல் வரி பாடல் பாடியிருப்பா. அதை தான் தவறாக புரிஞ்சுன்னு என்ன பண்ணுவார் கோவலன் மறுபடியும் கண்ணகி கிட்டே வந்து வந்துடுவார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் கோவலன் கண்ணகி என்ன பண்ணுவாங்க மதுரை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்போ மதுரை நோக்கி போகிறப்ப வந்து அவங்களுக்கு துணையாக வந்தவங்க யாரானா கவுந்தி அடிகள் என்னும் சமணத்துறை. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு துணையாக வந்தவர் யார், உங்கள் மதுரைக்கு செல்லும்போது கோவலனுக்கு துணையாக வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யாருன்னா நம்ம கவுந்தி அடிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு சமண துறவி. ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க யார் வீட்டை போய் அடைவாங்கன்னா மாதிரின்றவங்க வீட்டை போய் அடைவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்க தங்கிட்டு இருக்கப்போ அங்கே தான் தீய நிமித்தங்கள்லாம் தோன்றும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து யாழின் வகைகள். இது கூட எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ யாழை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாதவி வந்து காணல் வரி பாடல் இந்திர வேளால் ஆடுவான்னு சொல்லிங்களா. அப்போ அந்த யாழ் இசைக்கத்தை பற்றி சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, இவங்க யாழோட வகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. பேரியாழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 21 நரம்புகளை கொண்டது. ஓகேங்களா. ஸோ 21 அப்படின்னா பேரியாய். மகர யாழ் அப்படின்னா 17 நரம்புகளை கொண்டது. ஸோ மகர யாழ்னா 17 நரம்புகளை கொண்டதானு சொல்லுவாங்க, மகர யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோடயாழ். சகோடயாழ்னா 16 நரம்புகளை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா சகோடயாழ். ஓகேங்களா. அடுத்து செங்கோட்டியாழ். செங்கோட்டியாழ்னா 7 நரம்புகளை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டியாழ். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு நான் ஷார்ட்கட் போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்துச்சுன்னா ஷார்ட்கட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் வீடியோவில் போட்டு கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், பேரியாழ் அப்படின்னா 21 நரம்புகள், மகரையாழ் அப்படின்னா 17 நரம்புகள், சகோடையாழ் அப்படின்னா 16 நரம்புகள், செங்கோட்டியாழ் அப்படின்னா 7 நரம்புகளை கொண்டது. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கண்ணகி என்பதன் பொருள் யாது? கண்ணகி என்பதன் பொருள் யாது? ஸோ கண்ணகி என்பதன் பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்களால் நகுபவள். ஸோ கண்ணகி அப்படின்றதோட பொருள் எதுங்க? கண்களால் நகுபவள் அப்படின்றதாங்க அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ 6 to 12 புக் வரையில் இருக்கிற இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எல்லாமே இப்போ வந்து சேர்த்துடும். நம்ம அது இல்லாமல் டெய்லி 10 கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போல் நான் ரிட்டனாகவே எழுதி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.